அம்மு ஆர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. மாடித்தோட்டம் குரோட்டன் செடி பதியம் போட போகிறோம். இந்த டப்பா வாங்கியிருக்கிறோம், பழைய டப்பாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் மாடு குரோட்டன்ஸ் வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கிறோம். வாங்கி இதை ரெண்டாக கட் பண்ணிடுங்க. இது பெரிய டப்பா, எங்களுக்கு பெரு ரெண்டாக கட் பண்ணவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சில டப்பா சின்னது இருக்குது, இது நாங்கள் பெரிய டப்பாவாக கேட்டு வாங்கியிருக்கிறோம். இது பாருங்கள், வாங்கி ரெண்டாக கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே நாலு நாலு ஓட்டை உங்களுக்கு வாங்கி எல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த பெயிண்ட் வந்து சீக்கிரம் காஞ்சிடும் உங்களுக்கு. இது வந்து பெயிண்டிங் காஞ்சோடனே நாங்கள் எடுத்துருவோம் பாருங்கள். அதனால் மேலேயே உட்காந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் இது அரை மணி நேரத்தில் இந்த பெயிண்டிங் காஞ்சிடும் உங்களுக்கு. பெயிண்ட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பாருங்கள். டப்பாலாம் எவ்வளோ பெருசு பார்த்துருங்க. அஞ்சு டப்பா வாங்கி கட் பண்ணோன்னா பத்து டப்பா வந்துருச்சு. எல்லாம் காஞ்சிச்சு பார்த்தீங்களா, அரை மணி நேரத்துலேயே இந்த பெயிண்ட் காய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டக்குன்னு. இந்த எல்லாமே பத்து டப்பா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு டப்பாவும் எல்லாமே பெரிய டப்பாவாக இருக்கும் பாருங்கள். இதில் நான் மண் போட்டு வைக்க போகிறேன் பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் மண் கலவை கலந்ததில் மீதி மண் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லா டப்பாலையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் வச்சுருக்கேன் பத்து டப்பாலையும். இதில் நான் ஈவினிங் வந்து விதை நட போகிறோம், அதுக்காண்டி காலையிலேயே நாங்கள் தண்ணி ஊற்றிடுறோம். தண்ணி நிறைய ஊற்றுங்க, கீழே தண்ணி நல்லா வடிகிற அளவுக்கு ஊற்றுங்க. அப்போ தான் உள்ளக்க மண்ணில் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஏற்கனவே இதில் வந்து கீழே கரும்பை செக்கை போட்டு தான் மண் போட்டிருக்குறோம் இந்த டப்பால் எல்லாம். தண்ணி நிறைய ஊற்றினோன்னு தண்ணி வடிஞ்சிரும். இல்லை நல்லா வடிகிற அளவுக்கு ஊற்றி வைங்க தண்ணி. எப்போதுமே செடி வச்சாலும் ஈவினிங் வைங்க, காலையிலே வச்சு மண் போட்டு தண்ணி ஊற்றி நிறையா வச்சுருங்க. இந்த பாருங்கள், இந்த விதை 40 விதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். 20 விதை இப்போ வெயில் காலத்தில், 10 விதை பனிக்காலத்தில், 10 விதை மழை காலத்தில். அந்த விதையிலேயே எல்லாமே போட்டிருக்கிறது. நாங்கள் இப்போ 10 டப்பானால 10 செடி தான் வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இன்னைக்கு விதை நடுறதுக்காண்டி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.